உன்னை ரெண்டு போட்டோ தான் சரி வரும். ஒழுங்கா வா, ஒழுங்கா என் பின்னாடியே வா. ஜானு, ஏ ஜானு, டில்லிடி அங்க இருடி பார்வே. அம்மா அங்க பாருமா, என்ன மாதிரி ஒரு பொண்ணு உட்காந்து படிச்சிட்டு இருக்கு. அதுதான் இந்த வீட்டு ஓனர் அம்மாவோட பொண்ணுமா. அவங்க கிட்ட எல்லாம் போய் பேசாதப்பா, அவங்க எல்லாம் பெரிய பணக்காரங்க. ஜானு இங்கேயே அமைதியா உட்காந்துட்டு இருமா, நான் போய் யஜமானி அம்மாவை பார்த்துட்டு வரேன். சரிங்கம்மா. யஜமானி அம்மா, யஜமானி அம்மா, வா பார்வதி வா. உள்ள நிறைய வேலை இருக்கு பார்வதி, வா வா உள்ள போலாம். யஜமானி அம்மா. என்ன பார்வதி, என்ன விஷயம்? ஆமா, யார் இந்த பொண்ணு? இவ என் பொண்ணுதான் யஜமானி அம்மா. இவளுக்கு தான் யஜமானி அம்மா, வீட்லயே ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். பார்வதி என்ன சொல்ற நீ, படிக்கிற பொண்ணுக்கு வீட்ல வேலை கேக்குறியா? வீட்ல ஒரே கஷ்டம் யஜமானி அம்மா, என்னால இவளை படிக்க வைக்க முடியல. உங்க வீட்ல ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் யஜமானி அம்மா. படிக்கிற பசங்கள வெளிய வேலைக்கு அனுப்புறது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அது எங்க புத்திக்கு தெரியுமா, ஆனா எங்க வயித்துக்கு தெரியலமா. அது சரி, நிறுத்து பார்வதி, உள்ள போய் வேலைய பாரு. குழந்தைகிட்ட நான் போய் பேசுறேன். சரிங்கம்மா, நான் போய் வேலைய பாக்குறேன். நீங்க எது சொன்னாலும் கரெக்டா தான் இருக்கும். பாப்பா, உன் பேர் என்ன? என் பேரு ஜானு. ஓ, உங்க பேர் ஜானுவா? ஜானு ஏன் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போல? அம்மாவால ஃபீஸ் கட்ட முடியாதான், அதனால அம்மா என்ன ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லிட்டாங்க ஆண்டி. ஓ, அப்படின்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு போறது ரொம்ப பிடிக்குமா? ஆமா ஆண்டி. படிச்சு நீங்க என்ன ஆக போறீங்க? ஆண்டி, நான் படிச்சு பெரிய டாக்டர் ஆவேன், எல்லாருக்கும் ஊசி போடுவேன், உங்களுக்கு கூட போடுவேன் ஆண்டி. ஆண்டி உனக்கு ஃபீஸ் கட்டி நல்லா படிக்க வைக்கிறேன். நீ நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆயிட்டு எல்லாருக்கும் இலவசமா வைத்தியம் பார்க்கணும், செய்வியா? கண்டிப்பா ஆண்டி, நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நான் இலவசமா மருத்துவம் பார்ப்பேன் ஆண்டி. வெரி குட். இனிமே நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ. இனிமே நீ படிக்கிற வேலையை மாத்திரம் பார்த்தா போதும். ஓகே ஆண்டி, தேங்க்யூ ஆண்டி. ஆண்டி, உங்க பொண்ணு நான் வந்ததுல இருந்து படிச்சுட்டே இருக்காங்க, என் கூட பேசவே இல்லை. அவ படிக்க ஆரம்பிச்சானா அவ உலகத்தையே மறந்துடுவாமா. ரோசி, உன் பக்கத்துல யார் நிக்கிறான்னு கொஞ்சம் பாருமா. என்னம்மா நீங்க, நான் படிக்கும் போது டிஸ்டர்ப் பண்றீங்க? இங்க பாரு, உனக்காக ஒரு புது ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காங்க, இனிமே உங்க ஸ்கூல்ல தான் இவங்களும் படிக்க போறாங்க. அப்படியா, எனக்கு புது ஃப்ரெண்டா? ஜாலி ஜாலி. ரெண்டு பேரும் நல்லா படிக்கணும், நல்ல பசங்கன்னு பேர் வாங்கணும், சரியா?